வணக்கம், இது அரண்சை, நான் தேவாபாஸ்கர். நேர்காணலில் மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள், வணக்கம். வணக்கம். நீங்க யூஸ்வலா ஸ்கூல்ல கவுன்சிலிங் கொடுக்கறது, மாணவர்களுடைய மரணநிலை என்ன அப்படின்னு தொடர்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கு அந்த துறையில. நேற்றைய தினம் வந்து நடந்த ஒரு சம்பவம் இதுதான் வைரல் ஆகுது. மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து பேசிய பேச்சு அப்படின்றது தமிழ்நாடு அளவில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கு. அடிப்படையில் எந்த ஒரு கரிசனமுமே இல்லாம அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கிட்ட நடந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி கிட்டத்தட்ட இன்னைக்கு பாஜக அவருக்கு ஆதரவாக இறங்கி பிரச்சாரமா செய்கிற அளவுக்கு போயிடுச்சு. முதல்ல குழந்தைங்கிட்ட இந்த தாமு மாதிரியான நபர்கள், ஆல்ரெடி நீங்க அது கூட பேசிருக்கீங்க, இந்த மகாவிஷ்ணு மாதிரியான நபர்கள் வந்து பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இந்த அளவிட்டு ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்றது இருக்கு இல்லையா, இதை ரொம்ப காலமா ஒரு ஒரு நிறுவனம் ப்ரமோட் பண்ணுது. தாமுவை ப்ரமோட் பண்ணதும் இவரை ப்ரமோட் பண்றதும் ஜேபி ஆர் ஜேகே. இந்த இந்த நிகழ்ச்சியில கூட சொல்லுவாங்க பாத்துறீங்களா, அசோக் நகர் ஸ்கூல்ல கூட சொல்றாங்க இவங்க தான் பண்றாங்க. ஏன் அதை செய்யறாங்கன்ற தெரியல. இது ஒரு ஒரு நிறுவனம் பின்னாடி இருக்கு. ஆமா, ரெண்டுமே வந்து இந்த இவர் பேசுறாருல அசோக் நகர் ஸ்கூல்ல பேசுறதுக்கு முன்னால ஒரு பெண்மணி வந்து இந்த நிறுவனத்தோட இயக்குனர்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க தான் இந்த 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கறது. இவர் அதை 2-1 லட்சமானு தெரியல. அவங்க இதே கம்பெனி இதுக்கு முன்னாடி தாமுவை பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த வியாபாரம் நடக்குது. ஸோ இதில் கனெக்ட் என்னன்னு எனக்கு அதை நாம விசாரிக்கணும். அந்த அளவு தான் எனக்கு தெரியும். இது ஒன்று. அடுத்ததா இந்த இந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, இது ரொம்ப அறத பழசான டெக்னிக். கல்கி அவர் இதை பண்ணியிருக்காரு. இது மாதிரி மற்ற சில வெளிநாடுகளில் எவாஞ்சலிஸ்ட் குரூப்புகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு சாதாரண அழகிறதுக்கான ஒரு கண்டென்ட்டை பின்னணி இசையெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பை சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அறியாமல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு அழுகிற ஒருத்தரை என்கரேஜ் பண்ணீங்கன்னா மற்றவங்க அதை ஒரு காப்பி கட் பிஹேவியர் கடகடன்னு மற்றவங்களும் சேர்ந்து அழுவாங்க. இது ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது. கோசாம்பியே இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு 30-40 வருஷத்துக்கு முன்னால். என்னென்னா, பெரிய கூட்டத்தை கூட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கும். எல்லாரும் சுவாசிக்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்குங்கும்போது மூளை எப்போவுமே உங்களோட தர்க்க ரீதியாக சிந்திக்கிற போர்ஷனுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அந்த ஏரியாவுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கும் போது நீங்கள் வெறுமனே உணர்வு மட்டும்தான் உங்களை வந்து பெருமளவு ஆக்கிரமிக்கும். உணர்வு ஆக்கிரமிக்கும் போது யாரோ ரெண்டு பேரும் நான் அழுவுறதுக்கு செட்டப் பண்ணிட்டேன்னா மற்றவங்க கடகடகடகன்னு அதை பண்ணிக்குவாங்க. அது பல ஸ்கூல், நான் 8-9 வருஷத்துக்கு முன்னாடி அதை அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன். 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது மாணவர்களுடைய குற்ற உணர்ச்சியை மேலும் தூண்டும். குற்ற உணர்ச்சியை தூண்டி அவர்கள் மேலும் மேலும் அந்த கில்ட் ட்ராப்புக்குள்ளே விழுவாங்க. இதுதான் அவங்களோட டெக்னிக். பெரிய பிரயோஜனம் இல்லை. இவர் வந்து இது இன்னும் ப்ரொஃபஷனலாக பண்ணுறாரு. இந்த பையனோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அவர் இந்த டிவி நிகழ்ச்சியில் வர்றாரு, மேடை நிகழ்ச்சிகள்லாம் போயிருக்காரு. இப்போதான் நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க, திருப்பூரில் ஒரு மேடையில் ஏறி சமதா சம்மந்தம்லாம் பேசி இறக்கி விட்ருக்காங்க ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால். இந்த பையனை இறக்கி விட்ருக்காங்க. இவர் அதன் பிறகு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறார். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்து அதெல்லாம் நடத்தும் போது கோவிட்ல அந்த சாமானுக்கெல்லாம் வேலை இல்லை. அவர் உட்காந்துருக்கிற அந்த கல்யாண ரிசப்ஷன் சீட்டெல்லாம் இருக்குல்லையா, அந்த மாதிரி ரெட் கார்பெட் அது இதெல்லாம் வாங்கி அது படுத்துருது. அதன் பிறகு அதை வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு போட ஆரம்பிச்சு அது பிக்கப் ஆனது. அண்ட் நோட் பண்ணுங்க, இவருக்கு இவரோட வாரிசு மாதிரி இன்னொருத்தர் ஒருத்தர் சென்னையில கிளம்பியிருக்காரு. அழைக்கிறான் மாதவன்ங்கிற பேர்ல சேம் பேட்டர்ன். அமௌண்ட் கொஞ்சம் சின்ன பையன் ஒருத்தர் இருக்காரு, பிறந்த ஒரு 10 நாள்லயே நான் பேசிட்டேன். ஆமா ஆமா ஆமா, அந்த அவர் வந்து வருங்காலத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இவரு இந்த மாதிரி ஒரு இது ஒரு டெக்னிக் இது இந்த இடத்துல. ஆனா இவங்க ஒரு பிஆர் கம்பெனின்றதுனால ஈஸியா அணுக முடியுது. எல்லா இடத்துலயும் போய் முதல்ல நான் ஒரு டொனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அப்ரோச் பண்ணி அதன் வழியா உள்ள போறது. நாம விசாரிக்க வேண்டியது ஏன் இவங்க வந்து ஸ்கூலை டார்கெட் பண்றதன் மூலமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறத நாம விசாரிக்கணும். இவங்க வளர்றது அப்படின்றது எவ்வளவு டேஞ்சர் சொசைட்டிக்கு இந்த மாதிரியான நபர்கள். ஏன்னா அவருக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு கட்சி இறங்கிருச்சு. பாஜக வந்து இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டியா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், உமானந்த் வந்து அந்த ஸ்கூலுக்கே போயிட்டாங்க. என்ன அவர் தப்பா பேசிட்டாரு, நாங்க வரோம்னு சொல்லிட்டு அவங்க அங்க களத்துக்கு போயிட்டாங்க. ஒரு கட்சி வந்து பேக்கப் பண்ணுது அவர். அப்படின்னா அந்த கட்சி இவங்களை மாதிரி ஆட்களை விரும்புது, அல்லது அவங்க தான் அவங்க மறைமுகமா வளர்த்து விடுறாங்கன்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் பின்னாடி உங்களுக்கு வளர்க்குறது இருக்கு இருக்கும். இதோட முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாம இந்த மாதிரி யோகம், தீட்சை, இதெல்லாமே உங்களை தற்காலிகமா உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து மறக்கடிச்சு நகர்த்துறது. ஒரு போதைப் பொருள் மாதிரி நீங்க வந்து சடனா உங்களுக்கு ஒரு பரவசம் வரும்போது நம்ம தினசரி லைஃப்ல இருக்க சிக்கல்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். அது ஒரு ட்ராப் மாதிரி ஆயிடும். நம்ம ஐயோ திரும்ப அந்த தீட்சைக்கு போனாதான் நமக்கு வரும். ஆனா இதன் பின்னால இருக்கிற நுட்பங்கள் ரொம்ப குறைவு. நீங்க சமூகத்திலேருந்து துண்டிச்சு வாழும்போது நீங்க பயந்துட்டு இருப்பீங்க. இந்த பயம் உங்களை மேல மேல குழப்பிட்டே இருக்கும். அல்லது இன்னொரு செக்ஷன் என்னன்னா, மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, நாம வந்து ஒரு நம்ம தகுதிக்கு மீறின இடத்த வந்து அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அப்ப அந்த பயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒரு சாமியாரை பிடிச்சிக்கும் போது இவரோட அருள் தான் என்னை காப்பாத்திருக்கு. ஒரு பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பையன், சிவசங்கர் பாபாவால தான் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அமெரிக்கால போய் பிஹெச்டி முடிச்சுட்டு அதை வந்து இந்த பிஹெச்டிக்கு நன்றியை வந்து அந்த புக்லயே வந்து அவர் தெரிவிச்சிருக்குது சிவசங்கர் பாபாவுக்கு. நம்மளால இதை நம்ம, ஆனால் என்ன பிரச்சனை, இந்த மிடில் கிளாஸ் வந்து என்ன ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு சாமியாருக்கான தேவை
மிடில் கிளாஸ்ல ரொம்ப பரவலா இருக்கு. எங்க இருந்து உருவாகுது இந்த தேவை அப்படின்றது? பல்வேறு விஷயங்கள். ஒண்ணு, அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு சமூகத்துல இருந்து எல்லாத்தையும் துண்டிச்சுக்கிற ஒரு போக்கு அவங்களுக்கு இருக்கு. அப்படிதான் சொல்லி தருதும் கூட. நீ எதுக்கு குரூப்பா இருக்க? நீ தனியா ஒன்ன வளர்த்துக்கோ, உனக்கு சேர்ந்து அங்க போய் அவங்க குரூப்பா இருக்காங்களே எல்லாரும். அதான் விஷயம். அது என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாதுகாப்பான குரூப்பா அவங்க கிரியேட் பண்றாங்க. சமூகத்துல இருந்து துண்டிச்சு ஒரு கல்ட்ட உருவாக்குறாங்க. ஒரு கல்ட்ட உருவாக்குறாங்க. அதேதான் இந்த பிரச்சனைகள் வந்த பிறகு எந்த சாமியா இருக்கும் அவங்களோட ஃபேன் பேஸ் குறையவே இல்லை. ஆதரவாளர்கள் வந்து குறைஞ்சதே இல்லைங்கும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்பவும் சிவசங்கர் பாபா வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பிறகு குழந்தைகள்கிட்ட பாலியல் ரீதியா தவறா நடந்துகிட்டாருங்கிறது குற்றச்சாட்டு. வீடியோ ஆதாரங்கள், ஆடியோ ஆதாரங்கள்லாம் வந்திருக்கு. ஆனாலும் இன்ன வரைக்கும் அவரோட சத்சங்கம் டெய்லி நடக்குது. அங்க குழந்தைகளை அனுப்புறாங்க. குழந்தைகள் வந்து சாட்சி சொல்ற மாதிரி மேடை ஏரியெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அங்க அவருக்கு சர்வீஸ் பண்றதே குழந்தைங்க தான். ஒரு ஒரு 65 ஏக்கர்ல ஒரு சின்ன சாம்ராஜ்யம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இது நம்ம என்னன்னு சொன்னா, சாமியாரங்களோட வீச்சை புரிஞ்சுக்கிறதுல மிடில் கிளாஸ்ல அவங்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு இருக்கு இல்லையா, ரொம்ப அபரிமிதமானது. இவர்களுக்கு இந்த மிடில் கிளாஸுக்கு இப்படியான ஒரு நபர் தேவைப்படுறாங்க. இந்த நிஜ வாழ்க்கை தரக்கூடிய துன்பங்களில் இருந்து தற்காலிகமா விடுதலை, அது ஒரு போதை மாதிரி தான் இது இருக்கு. அதனால இவர் வந்து அதுதான் இவர் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல வளர்ந்தது காரணம். கோவிட்ல தான் மகாவிஷ்ணு வந்து 1.5 மணி நேரத்துல தனக்கு வந்து ஒரு சித்தர் தன்னோட இதெல்லாம் பவர் எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாருங்கிறதா. இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தொடர் எது சொல்லுவாங்கன்னா, அந்த மெய்யியல் வாழ்வு, வாழ்வியல் நெறி, அப்புறம் இந்த சித்த ஆயுர்வேதா வந்து குளோரிஃபை பண்ணி மற்றதெல்லாம் பாடாவதி அப்படிங்கிறது. அடுத்ததா யோகா, தியானம். இந்த லேபிளோட வர்ற எல்லாரையும் சந்தேகத்தோட தான் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள சந்தேகத்தோட தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் சுற்றி முற்றி கடைசியில் போய் இவங்க அத்தனை பேர்கிட்டே நான் ஒரு பேட்டர்னை கவனிச்சிருக்கேன். ரொம்ப தன்னை மறந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மெக்காலே தான் ஒழிச்சாம்பாங்க. இன்னைக்கு புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு டீச்சரை குறை சொல்றோம் இல்லையா, ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு. இப்போ என்டையர் மிடில் கிளாஸை சளிச்சு எடுத்துட்டு பாருங்க. அதுல நீங்க ஒரு தர்க்கபூர்வமா யோசிக்கிற பகுத்தறிவோட இருக்கிற ஆட்கள் 20% வந்து அதிகம். நீங்க அந்த சாம்பிள்ல இருந்து ஒரு கரண்டி எடுக்க, அதுல இருக்கிற ஒரு கரண்டி தான் மிடில் கிளாஸ் சாம்பிள்ல இருக்க ஒரு கரண்டி தான் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க. அந்த எக்ஸப்ஷனல் தான் அந்த ஒருவாதி. ஆமா, அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படித்தான் இருப்பாங்க அந்த இதுல. இப்ப கூட அவர் வந்து அவர் புகார் கொடுக்க விரும்பல. புகார் கொடுக்க விரும்பலங்கும் போது அவரை எப்படி நாம ஃபோர்ஸ் பண்ண முடியாதோ? மற்ற டீச்சர் முட்டாளா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை தூக்கில போடணும்னு சொல்றது இல்ல நியாயம். இந்த 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 செக்ஷன் மிடில் கிளாஸ் வந்து இந்த எலிட்டுக்கு நகர்றாங்க இல்லையா, இந்த ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலிட். ஆனா இப்ப எலிட் அப்படின்னு யோசிச்சாலுமே, இப்ப நீங்க சொல்லிருக்கீங்களா 6 நாடுகள்ல வந்து ஒரு கடையை போட்டிருக்காருன்னு. அப்ப இங்க இருக்க எலிட் தான் அங்க போயிருக்காங்க. ஆமா, அந்த வெளிநாட்டு அவங்களும் இவரை நம்பிதான் இருக்காங்க. ஆமா ஆமா, வெளிநாட்டு போறவங்களுக்கு இன்னும் இன்னும் சிக்கல். அவங்களுக்கு இயல்பாவே இங்கேயாவது பரவாயில்ல, அவன் சமூகத்துல இருந்து இவனா துண்டிச்சுக்கிறான். அவங்களுக்கு டிஃபால்ட்டா அவங்களுக்கு அந்த இது இல்லை. அங்கேயும் கூட அமெரிக்காலையும் கூட அந்த ஜாதிய வேறுபாடுகள்லாம் உண்டு. நீங்க வர்ற குரூப் வந்து பாத்தீங்கன்னா, ஆந்திரால இருந்து வர்றவங்க 1000 கார் எடுத்துட்டு சினிமா பார்க்க போவான். இந்த ஜாதி நடிகருக்கு வர்ற குரூப் அந்த ஜாதி நடிகருக்கு வராது. அங்கேயும் இந்த காஸ்ட் இதெல்லாம் இருக்கு. அங்க இயல்பாவே அங்க துண்டிச்சுக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு தான் நாட்டை சொல்ற ஒரு ஒரு நபர் வரும்போது, இல்ல ஒரு சாமியார் வரும்போது அவங்களுக்கு இயல்பா அது வர்றது. அது இது இவங்களோட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அந்த வல்னரபிலிட்டி. ஆமா, வல்னரபிலிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் வாரியில் இருக்கவங்களே பாத்தீங்கன்னா, அவங்க தான் நிறைய சீமானுக்கும் நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்னொரு தாழ்வு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஐயோ, என் ஊரை விட்டுட்டு வந்துட்டேனே, என் விவசாயம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த இந்த மாயத்துல வந்து இருக்கும்போது நம்ம ஒட்டு மொத்தமாவே மனிதர்கள் மூளை வந்து என்னன்னு சொன்னா, ஒரு கற்பனையில வந்து அதிகமா இன்பம் காண்ற ஒரு இது. இன்னொன்னு, நம்ம கற்பனை தான் நம்ம நிறைய விஷயத்துல செலுத்துது. நம்ம யூஸ் பண்ற பணம், அரசாங்கம் இந்த பணத்துக்கான மரியாதை கொடுக்குன்ற நம்பிக்கையில தானே பணத்தை நம்ம வச்சிருக்கோம். இந்த பேங்க் என் பணத்தை திருப்பி தருங்கிற நம்பிக்கையில தான் நாம வந்து பேங்க்ல பணம் போடுறோம். ஒட்டு மொத்த நம்மளுடைய இயக்கமுமே கற்பனை தாங்கும் போது இது ஒரு ஒரு எலிவேட்டட் லெவல் கற்பனை. இது அத்தனைக்கான விதை வந்து தாராள மயமாக்கல் துவங்கின பிறகு, நீ ஒன்ன மட்டும் பாருங்கிற ப்ரீச்சிங்க அரசு நிறுவனங்கள் எல்லாம் நடத்தின பிறகு, இதுல வந்து முதல்ல அடி வாங்கினது இவங்க தான். இது ஒரு வாஸ்ட் மெஜாரிட்டி இப்படிதான் இருக்கு. இந்த நபர், இந்த சாமியாருக்கான தேவை இருக்கிறவரை மகாவிஷ்ணு மாதிரியான ஆட்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. இப்பவும் அவருக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கா இருக்கும். யாருமே எனக்கு தெரிஞ்சு கைது செய்யப்பட்ட பிறகு தங்களுடைய பக்தர்கள் நம்பரை வந்து அவங்க இழந்ததே கிடையாது. இன்னும் இன்னும் சௌபாகியத்தோட இருந்திருக்காங்க. இப்ப போய் பாத்தீங்கன்னா, கல்கி மெட்ராஸ்ல பண்ணாரு, பிரச்சனையாச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து துரத்தி விட்டாங்க. பெண்கள்லாம் உள்ள கிட்னாப் பண்றாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது பெண்கள்லாம் உள்ள போனவங்க வரமாட்டேன்றாங்க. அதன் பிறகு வந்தாரு. இப்ப வந்து அரண்மனை மாதிரி ஒரு
ஆசிரமம் கட்டிட்டு அவர் போயிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களை கை வைக்க முடியாது. சோ இது நாம இல்ல அவங்க மேல கை வைக்க முடியாது அப்படின்றது, இப்ப அரசனால எதையுமே இந்த பீடங்கள் மேல டச்சே பண்ண முடியாது அப்படின்றதான் அரசுகளால் இதுல நுழையவே முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க சிவசங்கர் பாபா வெளியே வந்து திரும்ப அதே பண்றாரு அப்படின்னா நம்மளால அப்ப அந்த அரெஸ்ட் பண்ண முடியும், அல்லது அவங்க மேல இன்னைக்கு புகார் வரும்போது அவரை கூப்பிட்டு விசாரிக்க முடியும். ஆனா அதை தாண்டி அவங்க மேல கை வைக்கிறது அப்படின்றது கஷ்டம் அப்படின்றது அரசுன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. நீதித்துறைன்னு ஒண்ணு வந்து எப்பவுமே நம்ம ஆட்கள் பேசும்போது அதை தவிர்த்துருவாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒருத்தர் வெளியில வர்றதுக்கு, இப்ப ஒரு சுப்ரீம் கோர்ட்ல உங்களால முடியும்னு சொன்னா ரொம்ப பெரிய இருக்கிறதுல பெரிய வக்கீல்களை வச்சு உங்களால வாதாடி ஒண்ணு எடுக்க முடியும். தாமதிக்கிறதோ எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் கரெக்ட் பண்ண முடியுங்கும் போது வெறுமனே அரசு ஒரு நபரை வந்து கைது செய்யறதுங்கிறது, கைது செய்யலாம், அது வழக்கு நடத்துறதுங்கிறது வெறுமனே அரசின் பொறுப்புங்கிறது மட்டும் இல்ல, இண்டிபெண்டா இருக்கிற நீதித்துறைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. இவங்களுக்கு அதுல ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அந்த எந்த யார் அணுகணும், எப்படி வழக்கை இது பண்ண முடியலன்னா நீட்டிக்கிறது எப்படி, சரவணபவன் ராஜகோபால் அவருக்கு ஜெயிலுக்கே போல கடைசியா, அவர் இதுல ஹாஸ்பிட்டல் போனாரு, ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனாரு. சோ சாகிற வரைக்கும் அவங்களால தன்னோட இதை வந்து நீட்டிக்க முடியும். இவ்வளவு சௌகரியம் இருக்கும்போது அதை விடவும் இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற முன்னாடி கிடையாது. ஒரு சாமியார்னா ஒரு சாமியார் மட்டும்தான். இப்போ அதே யாரு திருச்சி சாமியார் பிரேமானந்தாவுக்கு பெருசா ஜாதி சங்கங்கள் எதுவும் வரல. நிறைய சப்போர்ட் இருக்கு. அந்த குட்டி சாமியார்னு ஒரு பையன் கிளம்பினான் இல்லையா சேலத்துல, ஒரு குட்டி சாமியார்னு ஒரு பையன், யாரு ஜாதி சங்கங்கள் தான் பேக்கப். இவங்களுக்குள்ளே கூட இப்ப இருக்கிற நித்யானந்தாவுக்கு ஜாதி சங்கத்தோட உள்ளுக்குள்ள இருந்த ஆதரவு இருக்கும். மற்ற ஒவ்வொரு ஜாதிக்கும் அவங்க அவங்கவுங்க ஆட்கள் வந்து செஞ்சிருவாங்க. இன்னொன்னு அவங்க வளர்த்துக்கிற அந்த பெரிய நெட்வொர்க் இருக்குல்ல அதிகாரிகள் மட்டத்துல, நீங்க பேங்குங்கள்லாம் தன்னுடைய அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை யார் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜக்கி வாசுதேவ் கொடுத்து நீ மரணம் எடுங்கிறாங்க. அதை நீங்க வழக்கமாவே பத்திரிகைகள்ல பாக்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து வளர வளர வளர, அதே போல மிடில் கிளாஸுக்கு எப்படி ஒரு சாமியார் தேவைப்படுறானோ, எலிட் செக்ஷனுக்கு, நிறுவனங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னும் வேற ஒரு தேவைக்காக சாமியாருங்க தேவைப்படுறாங்க. ஸோ இது ஒரு நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு. பள்ளிகளை வந்து குறிவைக்கிறது அல்லது குழந்தைகள்ட்ட போய் பீச் பண்றதுன்றது இதனால, ஏன்னா நான் ஒரு ஸ்பீச்ல கேட்டிருக்கேன் எச் ராஜா பேசும்பொழுது, ஆர்எஸ்எஸ் எப்படி ஆள் எடுப்பாங்கன்றதை பேசும்போது கேட்ச் தம் எங் அப்படின்னு சொன்னாரு. சீக்கிரமா பிடிச்சாதான் நம்மளை வந்து அவனை நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம கூட வச்சுக்க முடியும் அப்படின்றது. அதுதான் ரீசனா குழந்தைகளை குறிவைக்கிற பெரிய அளவில், அதுதான் ரீசன். நீங்க பெரும்பாலும் பாத்துட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அங்க வந்து இது நமக்கு வந்து வெளியில போனா வாழ முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடலாம். இப்போ எங்க பெங்களூர் வேலை பார்த்த கம்பெனி மேனேஜர் ஒருத்தர், அவர் பையன் வந்து பார்லே கம்பெனிக்கு விசிட் போயிட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வணக்கம் சொல்லி அந்த பசங்களை ரிசீவ் பண்றாங்க. உள்ள ஒரு மேனேஜர் லெவலில், இந்த சூப்பர்வைசர் லெவலில் ஆட்கள் கூடவே வந்து அக்காமடேட் பண்ணி அவரை எல்லாம் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா போய் எம்டி ரூமில் போய் எம்டியா ஜிஎம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணி அவர் தான் கையால் ஒரு பேக் ஆஃப் பார்லே பிஸ்கட்ஸை வந்து கொடுக்குறாரு. நான் அந்த பையனை பார்த்தபோது அந்த ஸ்கூல் இதெல்லாம் முடிஞ்சு 16-17 வருஷம் கழிச்சு அந்த பையனை பார்த்தேன். அப்போ வரைக்கும் பார்லேஜி பிஸ்கட் தவிர வேறு சாப்பிட மாட்டான். நீங்கள் ஸ்கூலில் ஸ்கூல்களில் வந்து 1-1.5 ரூபாய்க்கு பேப்பர் தர்றாங்களே இங்கிலீஷ் பேப்பர், அது எதுக்காகன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களோட கை வந்து அந்த பத்திரிக்கை எடுக்க தான் போகும். இது ஒரு டெக்னிக், அது ரொம்ப சின்ன வயசுல பிடிச்சிடுறதுங்கிறது. அதனால தான் சில விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ப்ரோக்ராமில் குழந்தைங்களுக்கு அந்த பொருளுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் ரிப்பீட்டடாக அந்த விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கோலின் போட்டிங்கன்னா செவர் கிளீனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியோ, இது இந்த மாதிரி பொருட்கள் வந்து ஏன் குழந்தைங்க சேனலில் போடுறாங்கன்னா அவங்களுக்கு சுத்தம்னா இந்த பொருள் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு பதிஞ்சிடும். இது அந்த மாதிரியான ஒரு வேலை தான். ரெண்டாவது, குழந்தைகளை வந்து மேனிபுலேட் பண்ணுறது ஈஸி, அவங்களுக்கு தர்க்க ஒரு விஷயத்தை ஒப்பிட தெரியும். குற்றுணர்ச்சிக்கு உள்ளாக்குறதும் ஈஸி, மேனிபுலேட் பண்ணுறது ஈஸி. அவங்களுக்கு ஒரு தவறான, இந்த ஸ்கூலில் கூட பாருங்களேன், தான் ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் அவமானப்படுறாருங்கிறத பசங்களால் கண்டுபிடிக்க முடியல. இவன் பசங்கள்கிட்ட சவால் விடுறான் இந்த ஆள், இந்த சாமியார் சவால் விட்டோடனே அதுக்கு கை தட்டுறாங்க. நம்ம குறை சொல்ல முடியாது குழந்தைகளை. ஆனால் இங்கே என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால், ஏன் இவர் மாதிரி எனக்கு இவர் இந்த சாமியாரோட வளர்ச்சியும் சீமான் வளர்ச்சியும் வேறு கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு கற்பனையில் ஒரு இன்பத்தை வந்து போட்டுரும் இல்லையா, அதே தான் போலி மருத்துவர்கள் ஜெயிக்கிற ஒரு இடமும். ஒரு உண்மையான வைத்தியர் வந்து உறுதியாக அது க்யூர் ஆகுன்றத க்யூர் ஆகாத விஷயத்தில் வந்து சொல்ல மாட்டான். வாய்ப்பு இருக்குது, இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு 100% க்யூருங்கிறத அவங்க வாயால் சொல்ல மாட்டாங்க, ரிஸ்கை சேர்த்து சொல்லுவாங்க. வேற போலி மருத்துவர் அந்த மாதிரி கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் வியாதியே கிடையாது, சர்க்கரை எல்லாம் வியாதியே கிடையாது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். ஒரு சுகர் அதிகமாக இருக்கிற ஒரு நோயாளிக்கு அந்த வார்த்தை தேவைப்படுது, ஒரிஜினல் டாக்டர் அதை சொல்ல மாட்டான். இது இந்த மாதிரியான பல இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு தான் இது இருக்கும். ஸோ குழந்தைகள்கிட்ட போய் நீங்கள் அதை செய்யும்போது அவங்க மறுக்க மாட்டாங்க, ஈஸியாக உங்க பேரில் வந்து. இன்னொன்று, ஸ்கூல் எப்படி இருக்கும், ஒரு பெரியவர் வராரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இயல்பாகவே நம்ம சொல்றதை நம்ம அதிகம் போது கழிவுக காரணம் என்ன, கழிவுக அவதாரமா சொன்னாங்க,
டீச்சர் அறிமுகப்படுத்துறாங்க. நான் அவங்க இப்பவும் டீச்சர்ஸை வந்து போட்டு குறை சொல்றது பிரயோஜனம், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சமூகத்தினுடைய பிரதிநிதி சொசைட்டியில இருக்கிற ஒரு கரண்டி தான் அது. ஸோ இப்படி அறிமுகப்படுத்தும் போது ஈஸி அவங்கள்ட்ட. நீங்க இன்னொன்னு, ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அட் அ டைம்ல 1000 to 2000 பேரை மீட் பண்ணிடலாம். சொசைட்டியில ஒரு 2000 சாப்ட்வேர் இன்ஜினியரை நீங்க ஒரே இடத்துல கேதர் பண்ண முடியாது. இவங்க தான் போய் இன்னொன்று குழந்தைகளை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க போய் உங்களுக்காக வேலை செய்வாங்க ஒரு கட்டத்தில். அதுக்கு மேலே உங்களால் யோசிக்க, அதுக்கு தான் இந்த கிறிஸ்தவத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்களும் குழந்தைங்களை தான் அது பண்ணுவாங்க எல்லா இடத்துலையுமே. ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் நாம் இடதுசாரி இயக்கங்கள் கோட்டவர இடமும் தான், அவங்க எல்லாம் வேலையை முடித்த பிறகு நாம் போய் நமக்கான ஆட்களை தேடும் போது தான் நம்ம மாட்டிக்கிறோம். ஸ்கூலை இவங்கள்டேந்து காப்பாற்றுறதுங்கிறது வேற வழியே இல்லை. நாம் எல்லாரும் ரொம்ப தீவிரமாக செஞ்சாகணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க பாதி கண்டாமினேட் பண்ணிட்டாங்க பள்ளிகளில். கிறிஸ்துவ பள்ளிகளில் காலக்கழுவுற நிகழ்ச்சிகள் இருக்குது. இங்கே விளக்குன்னா அங்கே மெழுகுவத்தி, இங்கே அதற்கு தாமு மாதிரியான ஆட்கள் அந்த இடத்துக்கும் போகிறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்களோட டாலிங் யாருன்னா, நீங்களோ நானோ போனீங்கன்னா கதவு சாமானியத்தில் திறக்காது, நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் ரங்கராஜ் பாண்டேவோ, பொய்யை வாயை திறந்தா பொய்யா அடித்து விடுற விசாகா ஹரியோ, இவங்களாலெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக போயிட முடியும். சொல்கிறாங்க இல்லையா, பிருத்திவிராஜ் வந்து கண்ணே இல்லாமல் சத்தத்தை கேட்டு அடிச்சா, அந்த இதுக்கான வரலாறே கிடையாது. பிருத்திவிராஜுக்கும் யார் கோரி முகமதா அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்களோட காலத்துக்கும் ரெண்டுக்கும் மேட்சிங்கே கிடையாது. ஆனால் இவங்க வாரையில் வர்றதை அடிச்சு விடலாம். அவங்களுக்கான கதவு அவங்களுக்கு வந்து நாம் நாம் 100 போய் தட்டினாலும் திறக்காத கதவு அவர்கள் ஒரு ஃபோன் காலில் திறக்கலாம். ஸோ இது ஸ்கூல் செக்ஷனில் நிறைய கண்டாமினேட் பண்ணியிருக்கோம். இது சும்மா கவர்மெண்ட்டை பிடிச்சி பிறான்றதும் இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் கால கழுவுனதுக்கு ஒரு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும்? அது 100,000 பேருக்கு மேலே வேலை பார்க்குற ஒரு துறை அது. ஒரு இன்னொன்று, நான் இப்போவும் ஹெட்மாஸ்டருக்கு அந்த அதிகாரம் இருக்கக்கூடாது, சென்ட்ரலைஸ் பண்ணணுங்கிற ஒரு 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 ஆர்கியூமெண்ட்டை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் இன்னும் மோசமாக தான் ஆகும் நிலைமை. டீச்சர்ஸை என்னென்ன சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் வழிகாட்டுதல் கொடுக்கலாம். ஒரு பள்ளிக்கு தனக்கு வேண்டியதை ஒரு பள்ளி தீர்மானிக்கிறது தான் என்ன கேட்டால் சரியாக இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் டெமோக்ராட்டிக்காக இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு வேறு வழிகாட்டுதலை எப்படி கொடுக்கலான்றதை பார்க்கலாமே தவிர, நம்ம ஒட்டு மொத்தமாக பள்ளிகள்டேருந்து அந்த அதிகாரத்தை பறிக்கிறதும் அந்தளவுக்கு பிரயோஜனப்படாது. சென்ட்ரலைஸ் பண்ணுறதுனாலையும் பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன். இறுதியாக கேள்வி கொள்வோம், அவங்க வர்றது ஜாயின் பண்ணுறது அண்ட் அவங்க பணத்தை ஈட்டுவது, வெளிநாடுகளில் பிரான்ச் போடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே உள்ள போகிற நபர்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது என்னவாக இருக்கும்? ஏன்னா நிறைய அலிகேஷன்ஸ் இந்த மாதிரியான சாமியாரம், அது குட்டி சாமியாரோ பெரிய சாமியாரோ எந்த சாமியாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஏகப்பட்ட செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் வருது. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனோட லெவல் அப்படின்றது என்ன? காசை பிடிக்கிட்டான், எல்லாத்தையுமே பிடிக்கிட்டு கடைசியாக விட்டுறாங்க அப்படின்றது தான் எண்ட் கேமாக இருக்குது அவங்கள நம்பி சேரக்கூடிய நபர்களுக்கு. எல்லா செக்ஷனுக்கும் நீங்க ஆள் எடுத்துக்கலாம். அவங்க வளர்ந்து வரும்போது உங்களால ரொம்ப பாக்குறதுக்கு வசீகரமா இருக்காங்களா, அவங்கள வந்து புது ஆட்களை கொண்டு வர்றதுல சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல அந்த அவங்களை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப புவர் கேட்டகரியில இருந்து வர்றாங்களா, மடத்தை கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு அதை மாதிரி எல்லா சமயங்களும் அப்படிதான் பண்றது. இதுக்கு செய்ய முடியும். அவங்க ஃபாரின் போறாங்களா, அங்கிருந்து அவங்க பணத்தை அனுப்புவாங்க, இல்ல அங்க போய் இவங்க போய் ஒரு ஒரு புது இது வந்து ஆரம்பிப்பாங்க. செக்ஷுவலா இந்த இந்த சாமியாரோட அந்த பிஹேவியர்ல பாருங்க, ஒரு சாதாரண நபர், உலகத்துல 99% நாம சத்தம் போட்டது ஒரு பார்வைத்திறன் இல்லாத ஒருத்தர்ட்டன்னு தெரிஞ்சா நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்? தப்பாவே பண்ணிட்டாலும் கூட ஐயோயோ இது நமக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ரிவர்ஸ் எடுப்போம் இல்லையா, ஐயோ இல்ல இல்ல நான் அப்படின்னு கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த இந்த செஞ்சாரா? செய்யவே இல்லை. பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லேருந்து சாமியாராக எலிவேட் ஆகும்போது வர்ற பிரச்சனை என்னன்னு சொன்னால், தான் சர்வ அதிகாரம் மிக்கவன், எனக்கு எல்லாரும் குனிஞ்சு நிற்கணும்னு எதிர்பார்க்கும் போது ஒரு ஆள் எதிர்க்கும் போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, எதுக்கு இருக்கவனை பற்றி இறக்கமே இல்லாமல் போயிடுது. இதே தான் பக்தர்கள்ட்டையும் பண்ணுவாங்க. பஞ்சாப் பக்கம் ஒரு பாபா ஒருத்தர் பண்ணார் இல்லையா, தன்னோட பக்தர்களே வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தணும். இவங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னால், தனக்கு எல்லாமே அதிகாரம் கிடைச்சிருதுங்கிற மாதிரி திமிர் இவங்க மண்டையில் ஏறிடும். இதுதான் சிக்கல். நீங்கள் வழக்கமாகவே ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஒரு ஒரு நெருக்கடி வருதுன்னு சொன்னால் அவங்க டக்குன்னு இறங்குவாங்க, அந்த இடத்த வந்து கூலாக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இவருக்கு ஏறுறதை பார்த்து இன்னுமே இதை மாதிரி ஆள் இல்லாமல் பார்த்துட்டு என்ன கூப்பிடுன்ற மாதிரி பேசிட்டு போகிறார் அவர் இந்த சைதாப்பேட்டை ஸ்கூலில். இந்த மாதிரி சாமியார் நான் விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்ற திமிர் மண்டைக்கு ஏறதோட பிரச்சனை என்னன்னு சொன்னா, யார் ஒருத்தரையும் தூக்கி போட்டு பேசுற ஒரு எண்ணம் வந்து வந்துடும். எது ஒன்னே கூச்சமே இல்லாமல் அடுத்தவங்களை சுரண்டுறதுக்கு கிடைக்கிற லைசன்ஸ் தான் இது. நீங்க எது ஒண்ணுலையும் யோகா தியானம் எதை வேணா பண்ணீங்க, அது கூட நான் ஒரு கடவுளுங்கிற மாதிரியோ அல்லது நான் கடவுளோட ரெப்ரஸன்டேட்டிவ்ங்கிற டேக் எடுக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா, அவங்களுக்கு யார் ஒருத்தரையும் கூச்சம் இல்லாமல் சுரண்டுற ஒரு திறன் வந்துடும். சாமியார்களை அனுமதிக்க கூடாது பள்ளிகள்ல இந்த மாதிரியான பண்ற சாமியார்களை அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரே காரணம் தான், இவர்களால் கூச்சப்படாமல் சுரண்ட முடியும். ஏன்னா அதுக்கு தனக்கு தகுதி இருக்குன்னு ஒரு கட்டத்தில் நம்ப ஆரம்பிச்சிடும். 70 80 வயசுக்காரன் காலில் விழுறான்ல, அப்போ திமிர் யார் தானே செய்யும்? யார் ஒருத்தரையும் 30 தான் இருக்கும். 1994 இந்த பையன் பிறந்தது. நாம் தமிழில் 1 இருந்திருக்காரு. பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன இதனுடைய ஆபத்து அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். மிடில் கிளாஸ் அல்லது இதை பார்க்கக்கூடிய நபர்கள்,
அவங்க வந்து கடவுள் பக்தியெலாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி போலீஸ் சாமியார்கள்ட்ட வந்து எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படின்ற அட்வைஸை கொடுத்துருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சி கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.